சோ செகண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இங்கேயும் சேமா தான் யூஸ் பண்ண போறோம். சம பார்த்துட்டு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றதுக்காக விட்டு போயிடும்னா சேம் அதே மாடல் தான் இந்த சமம் செய்யணும். ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே இந்த மாதிரி தான் எடுக்க போறோம். இப்ப என்ன எடுத்துக்கலாம், இந்த மாதிரி எடுத்துக்கோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூவை பிரிக்க போறோம். எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்படின்னா என்ன எடுக்க போறோம், எக்ஸ் பை ஒய். அப்ப இங்கேயும் என்ன எடுக்க போறோம், எக்ஸ் பை ஒய். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சோ சைனை சேஞ்ச் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இங்க என்ன வரும், டூ எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த மார்ஜின் ஓரமா இருக்கிறதுனால டூ ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேல மட்டும்தான் டூ ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஆர்வத்துல கீழே மல்டிப்ளை பண்ணி டூ எக்ஸ் பை டூ ஒய் போடுற கூடாது, தப்பாயிரும். சரியா, அடுத்து இங்க உள்ள ஆல்ரெடி டவுன் பண்ண போறோம். அப்போ டென் எக்ஸ் பை ஒய் பிளஸ் டுவெண்டி செவன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த இந்த இடத்துல நம்பர் போடுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணணும். அப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது, மைனஸ் டென் எக்ஸ் பை ஒய் டிவைட் பை 2xy அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ xy கேன்சல் பண்ணிக்கலாம், அண்ட் 2 வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். மைனஸ் 5 அப்ப இங்க ஆன்சர் போட போறோம், மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி பண்ணணும். சோ மைனஸ் 5 நாலையும் போட்டுக்க போறோம். இந்த மைனஸ் 5 வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம், பிளஸ் இன்ட் மைனஸ் மைனஸ் 5 இன்ட் 2 10 x பை y. அப்புறம் மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் 5 இன்ட் 5 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த வேல்யூ டிவைட் பண்ண போறோம் டூ டிவைடட் பை இந்த வேல்யூ டூ எக்ஸ் பை ஒய். ஓகேவா, இப்போ ஒரு ஃபிராக்ஷன் கீழ இன்னொரு ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் எழுதிக்கணும். ஓகேவா, அப்போ டூ பை டூ இந்த எக்ஸ் பை ஒய் என்னன்னு எழுதிக்கிறேன், ஒய் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெசிப்ரோக்கல் கொண்டு வந்துடலாம். மறந்துடாங்க, இந்த மாதிரி தான் பண்ணணும். சரி, அப்படின்னா டூ டூ கேன்சல் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும் ஆன்சர், y பை எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்ப இங்க என்ன ஆன்சர் போட போறோம், பிளஸ் ஒய் பை எக்ஸ், சைன் ரொம்ப முக்கியம். சோ அங்க கிடைச்சது பிளஸ் அப்படின்றதுனால நான் பிளஸ் எக்ஸ் பை ஒய் எடுத்துக்கிறேன். அப்ப இதே தான் மேலையும் போட போறோம், ஒய் பை எக்ஸ். சோ இப்ப என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ ஒய் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பை ஒய். இப்ப இதால இந்த மல்டிப்ளை பண்ண போறோம், எக்ஸ் பை ஒய் இருக்கு, இங்க ஒய் பை எக்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். பண்ணி காமிக்கிறேன், டூ இன்ட்டு எக்ஸ் ஒய் இங்க இருக்கிற வேல்யூ அண்ட் அங்க இருக்கிற வேல்யூ ஒய் பை எக்ஸ். எப்படி எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும், ஒய் ஒய் கேன்சல் ஆயிரும். சோ அப்ப ஆன்சர் டூ மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணலாம், இந்த ஆன்சர் டூ அப்படின்னு எடுத்துடலாம். இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் டூ அப்படின்னு சொல்லி எடுத்துலாம். அடுத்து இந்த வேல்யூ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப மைனஸ் டென் ஒய் பை எக்ஸ் மைனஸ் டென் ஒய் பை எக்ஸ். அடுத்து மைனஸ் பிளஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் இன்ட் பிளஸ் பிளஸ் ஒய் இன்ட் ஒய் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். சோ இப்ப என்ன வந்துருச்சு, மேல இருக்கு அதே வேல்யூ கீழே வந்திருக்கு. அப்போ சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், இங்க சேஞ்ச் பண்ணா எல்லா இடத்துக்கும் சேஞ்ச் பண்ணும். சோ சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணா ஆன்சர் என்ன கிடைக்கும், ஜீரோ அப்படின்னு சொல்லி கிடைச்சது. சோ அப்போ ஆன்சர் என்ன, இதான் ஸ்கொயர் ரூட். இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன, இதான். சோ ஆன்சர் எப்படி எடுத்துருக்கோம், எக்ஸ் பை ஒய் மைனஸ் பிளஸ் ஒய் பை எக்ஸ் மாடுலஸ். சோ இதான் இதனுடைய செகண்ட் சம் உடைய ஆன்சர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். ரொம்ப சிம்பிள், இதுல எந்த விதமான மிஸ்டேக்குமே வராது, ரொம்ப ஈஸியா சம் செஞ்சு முடிச்சிடலாம். சோ அப்படியே எடுத்து சம் செஞ்சிடலாம். இதை மாத்திட்டு நான் டினாமினேட்டர் இல்லாம பண்ண போறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க, அது கொஞ்சம் தப்பா முடிஞ்சிடும். அதுக்கு பதிலாக நீங்க இப்படியே பண்ணிட்டு போயிடலாம், இதான் ரொம்ப ஈஸி. சரியா, அடுத்து தேர்ட் சம்போ.